நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ கைஸ், பீஸ்ட் படத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு அட்டகாசமான அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த ஒரு அப்டேட் வந்து கூடி சீக்கிரமாக ஆஃபீஸில் வரப்போகுது அப்படிங்கிறத இன்னும் ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், பீஸ்ட் படத்தோட டீசர் கட்டுக்குண்டான வேலைகளை டீம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இப்போ ஆல்மோஸ்ட் பீஸ்ட் டீசர் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பீஸ்ட் படத்துலேருந்து நம்ம தளபதியோட ஒரு சில இமேஜஸ் வந்து சோசியல் மீடியாவில் லீக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் பார்த்தோம்னா பீஸ்ட் டீசர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸும் பார்த்தோம்னா இந்த மாதிரி தளபதியோட இமேஜஸ் வந்து வெளியே வந்துருச்சு, அதனால டீசர் பார்த்தோம்னா உடனே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஈட்டி படம் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தோம்னா பீஸ்ட் டீசர் வந்து வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் சிங்கிள் பற்றியும் கூடி சீக்கிரமாக அப்டேட் வந்து சன் பிக்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ டீசர் பற்றின அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டில் வந்து ஃபைனலாக எது ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. செகண்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணும். பட் இருந்தாலும் டீசர்லேருந்து தளபதியோட ஒரு சில இமேஜஸ் வெளிவந்துச்சு இல்லையா, அதனால உடனே பார்த்தோம்னா டீசர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் சன் பிக்சர்ஸ் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அதுவும் இல்லாமல் பீஸ்ட் படத்தில் 2 அப்படி இல்லைன்னா 3 சாங்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அதனால் இப்போதைக்கு செகண்ட் சிங்கிளை ட்ராப் பண்ணிட்டு டீசரை ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நம்மளுக்கு 2 அப்டேட்டில் எது ரிலீஸ் பண்ணாலும் செலிப்ரேஷன் வேற மாதிரி இருக்க போது, அதில் டவுட்டே கிடையாது. April 14th அன்னைக்கு பீஸ்ட் ரிலீஸ் ஆக போதா இல்லை அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட்ஸ் வந்து இருந்துட்டு வருது. இன்னைக்கு KGF டீம் பார்த்தோம்னா ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, April 14th அன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ஆக போது, ட்ரெய்லருக்குண்டான ரிலீஸ் டேட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ அதில் வந்து அவங்க எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. இப்போ April 14th அன்னைக்கு பீஸ்ட்டும் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இந்த 2 படங்களும் கிளாஸ் விட்டுக்கணும் அப்படிங்கிறத ஃபேன்ஸோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 2 படங்களுக்கும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் கிடையாது. ஸோ அதனால் பீஸ்ட் வந்து April 14th அன்னைக்கு வரப்போதா இல்லை அதுக்கு முன்னாடி வரப்போதா இல்லை அதுக்கு அடுத்து தான் வரப்போதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். April 10th படம் ரிலீஸ் ஆக போது, 14th ரிலீஸ் ஆக போது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் வந்துட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சன் பிக்சர்ஸ் வந்து அஃபீஷியல் அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் முடியும். சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் டேட் பற்றி அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஒருவேளை டீசர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அதிலே வந்து ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஸோ என்ன நடக்க போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பீஸ்ட் பர டீசர் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ டீசருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பத்தின அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலை தொடர்ந்து வரும்.